அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவுமே சாஃப்டாகவே இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எந்த அளவு சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த சூப்பரான சாஃப்டான தேங்காய் பர்பி எப்படி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காவை கட் பண்ணி எடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முழு தேங்காயை எடுத்திருக்கேன். நல்ல முத்தலான தேங்காயை எடுத்துக்கணும், அப்போ தான் பர்பி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயை வந்து மிக்சியில் வச்சு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். தேங்காவை ஒரு ரெண்டு மூணு சுற்றி விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் மெஷர் பண்ண கப்லேயே ஒரு முக்கால் கப் அளவு வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவு பால் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும்போது உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பர்பி. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பர்பி செய்ய அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு, அதாவது தேங்காய் மெஷர் பண்ண கப்லேயே முக்கால் கப் அளவு கடல மாவு எடுத்திருக்கேன். கடல மாவு வந்து எடுக்கும்போது நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். இதை அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் நெய் அல்லது நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். திரும்பவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. கடல மாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரணும் பர்பி பதத்துக்கு. அது வரைக்கும் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இந்த அளவு நம்ம இதை நல்லா வணக்கி எடுக்கணும். இது வந்து பதம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி எடுத்து இப்படி உருட்டினோம்னா இப்படி நல்லா உருண்டு வரணும். இந்த மாதிரி உருண்டு வந்துட்டாலே பர்பி பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கூட நீங்கள் கிளறிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக தேங்காய் பர்பி நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சமன்படுத்தியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறுனோட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓரளவு ஆறிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணலாம். இந்த பர்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பர்பியை வந்து நம்ம நிறையா டைப்பில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து கடலமாவும் தேங்காவும் கலந்து செஞ்சுருக்கோம். இது மேலே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பர்பி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சாச்சு. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.